அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள செந்தில் பாலாஜியிடம் இரண்டாவது நாளாக விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். சூச்சனா வணக்கம். அமலாக்கத்துறையின் வசம் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இரண்டாவது நாளாக விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சரியாக அவர் 9-10 மணிக்கு அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு சில மணி நேரங்கள் அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு இரவு அலுவலகத்திலேயே, அதாவது அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திலேயே அவர் தூங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அலுவலகத்திலேயே தூங்கி எழுந்து அதன் பிறகு காலையிலே அவர் தன்னுடைய அந்த வேலைகளை முடித்துவிட்டு பிறகு மீண்டும் அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. விசாரணை தொடர்ந்து 5 நாட்கள் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை அனுமதி பெற்றிருக்க கூடிய சூழ்நிலையில் இரண்டாவது நாளாக இந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த 5 நாட்களுமே முழுமையாக அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இருப்பார். மீண்டும் சிறைச்சாலைக்கு இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் செல்ல மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர் என்பதனாலே மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அவரது உடல்நலம் பரிசோதிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவரிடம் அதிகாரிகள் பதில் பெறுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அவருக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தரப்படுவதாக, அதாவது வழக்கமாக ஒரு விசாரணை கைதியான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அந்த வசதிகள் எல்லாம், அதாவது அடிப்படை தேவைகள் செய்து தருவது அதிகாரிகளோட வழக்கமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தேவையான அந்த குடிநீர், உணவு உள்ளிட்ட அனைத்துமே நேர நேரத்திற்கு வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பு இன்று காலையில தொடர்பு கொண்டு கேட்டபோது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நேற்றைய தினம் சில மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்னதாக இரண்டாவது நாள் விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் இந்த விசாரணை இன்று முழுவதும் செல்லும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது.